வணக்கம், செல்வகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் மண்டலம் 1, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 அக்டோபர் 13 புதன்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை. நேற்றும் இந்த மண்டலத்தில் இரவு நேர மழை, நல்ல மழை பொழிந்திருக்கிறது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது. இந்த மண்டலத்தில் ஆங்காங்கே நல்ல மழை, தொடர்ந்து இரவு மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் எல்லா நாட்களுமே. தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தால் வங்கக்கடலில் அந்தமான் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில் காற்று சுழற்சி இது இன்று தாழ்வு பகுதியாகிறது. தென்சீன கடல்களுடன் இணைந்து தீவிரமடைந்து ஆந்திர கரையை ஒடிசா எல்லையோரம் கடக்க இருக்கிறது. இதனிடையே அரபிக்கடலில் எடுத்துக்கொண்டு கூடிய காற்று சுழற்சி கேரள கரையோரம் வந்து பிறகு செயலிழந்து கலைந்து அதுவும் வங்கக்கடல் வரை இருக்கிறது. இதன் காரணமாக தினசரி இரவு மழை இருக்கும், வெப்பசலன மழை. அதாவது இன்று 13ஆம் தேதி, நாளை 14ஆம் தேதி, ரெண்டு நாளும் இரவு மழை இருக்கும். நேற்றை விட பரப்பில் குறைந்திருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் மழை இல்லாத நாள் இருப்பதாக தெரியவில்லை, இரவு மழை. அடுத்தபடியாக 15ஆம் தேதி இரவு வலுத்த மழை, கனத்த மழை இருக்கிறது. 16ஆம் தேதி நிகழ்வு கேரள கடலோர மழை இருக்கிறது. இது 17ஆம் தேதி வங்கக்கடல் அடைய இருக்கிற காரணத்தினால 16ஆம் தேதி பகல் முழுவதுமே விட்டுவிட்டு மழை அவ்வப்பொழுது இருந்து கொண்டே இருக்கும். பெரும்பாலும் மாலை இரவு வலுத்திருக்கும். 16ஆம் தேதி 24 மணி நேரம் மழை, எந்த நேரமும் மழை பெய்யலாம். 16ஆம் தேதி 17ஆம் தேதி அதிகாலை காலையும் இருக்கும். 17ஆம் தேதி முற்பகல் வரைக்கும், ஆக 15 பிற்பகல், 16 நாள் முழுவதும், 17 முற்பகல் மழை இருக்கும் இந்த மண்டலத்திற்கு. ஒட்டுமொத்தம் சிறந்த மழை இருக்கிறது இந்த 3 நாட்களில், 15, 16, 17. அடுத்தபடியாக 18, 19, 20, 21 தேதிகளில் வடகடலோரம் மழை அளவு குறைந்து டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே மழை பொழிவு கூடியிருக்கும் தென் மாவட்டங்களில். ஆனால் மழை இருக்கும் வடக்கையும். 21ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை, 22ல் தென்கிழக்கு காற்று மழை, 23ல் கிழக்கு காற்று மழை வந்து சென்னைக்கு மீண்டும் மழை கொடுக்க தொடங்கும். அதுக்காக மழை நிற்காது, எல்லா நாளும் மழை இருக்கும், அளவில் குறைந்திருக்கும். 18, 19, 20, 21 தென் மாவட்டங்களில் கூடியிருக்கும். 21 தென்மேற்கு பருவமழை விலகி 22 தென்கிழக்கு காற்று மழை, 23 கிழக்கு காற்று மழை, 24 வடகிழக்கு காற்று மழை, 25ல் வடகிழக்கு பருவமழை. இலங்கை மற்றும் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தீவிரமடைந்து தமிழகம் ஒட்டி நெருங்கி வந்து, வட தமிழகத்தை மிகவும் நெருங்கி வந்து தெற்காந்திர கரையை தீபாவளிக்கு முந்தைய நாட்களில் கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக அக்டோபர் இறுதி வாரம், இறுதி நாட்கள் மழைப்பொழிவு நன்றாக இருக்கிறது. இறுதி வார இறுதி நாட்கள் நன்றாக இருக்கிறது. நவம்பர் முதல் 3 நாட்கள் மிகச்சிறந்த மழை இருக்கு. தீபாவளி நாட்களில் ஆந்திர பகுதியில் புயல் இருக்கும், தமிழகத்தில் லேசான மிதமான மழை இருக்கும். வட தமிழகத்தில், தென் தமிழகத்தில் சாரல் தூரல் மேகமூட்டம் என்ற அளவிலே இருக்கும் தீபாவளி நேரத்தில். தீபாவளிக்கு பின் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழகம் வரும். நல்ல மழை இருக்கிறது பொங்கல் வரை. இணைந்திருப்போம் மாநில அறிக்கையுடன். மழைநீரை சேகரிப்போம். நன்றி.